கிளாஸ் குணாலன் குணாலனுக்கு அது என்ன என்று புரியவில்லை குணாளன் ஒரு கரடிக்குட்டி. இளம் பழுப்பு நிறத்தில் அது இருந்தது அது ஒரு மரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்தது தன்னுடைய பெற்றோர்களிடம் கோபித்துக்கொண்டு கொண்டு அங்கே விட்டது அந்த மரம் காட்டிலேயே மிகவும் உயரமான மரம் அதில் ஏறுவதற்கு அனைவரும் பயப்படுவார்கள் குணாளன் அங்கே ஏறிவிட்டது ஏறியதோடு இல்லாமல் இரவு அங்கேயே தூங்கிவிட்டது கோபம் எதற்கு தெரியுமா அன்று காலை கிடைத்த தேனுக்காக அடம் பிடித்தது அதை உடனே நான் குடிக்கணும் என அடம் பிடித்தது சேமித்து வைத்து கொஞ்ச நாள் கழித்து குடிக்கலாம் என்றால் கேட்கவில்லை பெற்றோர்கள் சமாதானம் செய்தார்கள் ஆனாலும் கேட்கவில்லை அதுதான் கோபம் ஆமாம் அதற்கு என்ன புரியவில்லை தெரியுமா தன் கையில் கிடைத்த பொருள் என்னவென்று தெரியவில்லை கருப்பான நிறத்தில் அது இருந்தது வாரத்தில் இருந்து யாரேனும் போட்டார்களா ஏதாச்சும் பறவை போட்டுச்சா நட்சத்திரத்திலிருந்து விழுந்ததா மேகத்திலிருந்து தவறி விழுந்ததா குணாலனின் கைகளில் இருந்தது ஒரு கூலிங் கிளாஸ் முதலில் குணாலன் கண்ணாடிக்கு பயந்து விட்டது பின்னர் அது பயம் தரக்கூடிய பொருள் இல்லை என புரிந்து கொண்டது கண்ணாடியை மேலும் கீழும் பார்த்தது பின்னர் கண்ணாடியின் பகுதிகள் விரிந்தன அட என ஆச்சரியமானது குணாலனுக்கு அதனை முகத்தில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று புரிந்துவிட்டது அதனை முகத்தில் அணிந்தது உலகமே இருண்டானது போல் இருந்தது போட்டது கழற்றியது போட்டது கழற்றியது இருள் வெளிச்சம் இருள் வெளிச்சம் பயங்கர மகிழ்ச்சியாகிவிட்டது குணாலனுக்கு மரத்தின் கீழே ஒரு குரல் குணாலா குணாலா எங்கப்பா இருக்க என்று அம்மா தேடிக்கொண்டு விட்டார்கள் மரத்தின் கீழையை ஆட்டி தான் அங்கே இருப்பதை தெரிவித்தது பிறகு மெல்ல மரத்தின் மேலே இருந்து இறங்கியது கீழே இறங்கும் போது பயங்கர கெத்தாக இறங்கியது ஆமாம் அதன் முகத்தில் கூலிங் கிளாஸ் இருந்தது வழக்கமான நடையை விட ஒரு துள்ளல் அதிகமாக இருந்தது உற்சாகம் கூடுதலாக இருந்தது அதனுடைய அம்மாவே அட என்று பார்த்தது காடு முழுக்க குணாலனை பற்றித்தான் பேச்சு குணாலனை விட குணாலனின் கூலிங் கிளாஸ் பற்றி தான் பேச்சு அதுக்கு ரெண்டு கண் இருக்கா இல்ல மூணு கண் இருக்கா என்று பரவி அந்த கண்ணாடிக்கு நாற்பத்தி ஐந்து கண்கள் இருக்குதுன்னு பேச ஆரம்பித்து விட்டார்கள் காட்டின் சந்தையில் இறங்கி நடக்கும்போது எல்லோருடைய கண்ணும் குணாளன் மீது தான் இருந்தது ஏதாச்சும் கடையில் நின்று கேரட் கேட்டால் உடனே இலவசமாக கேரட் கிடைத்தது குட்டியான மரத்தின் மீது ஏறிக்கொண்டு கிளையில் படுத்துக்கொள்ளும் கொள்ளும் வானத்தை பார்த்தபடி படுத்துக்கொண்டு கண்ணாடியை போட்டுக்கொள்ளும் ஆஹா என்ன சுகமா தூக்கம் வருது என்று கதைவிடும் அந்த கண்ணாடியை யாரிடமும் தரவே இல்லை அதனுடைய அப்பா அம்மா கேட்டும் தரவே இல்லை ஆ இது எனக்கு மட்டும்தான் என்று சொல்லிட்டது குணாலன் காட்டில் எல்லோரும் வந்து குணாலனையும் அதன் கூலிங் கிளாஸையும் விட்டனர் ஆனால் காட்டில் ஒருவர் மட்டும் பார்க்கவே இல்லை இந்த செய்தி குணாலனின் காதிற்கு எட்டியது பார்க்காத அந்த விலங்கு ஒரு குரங்கு அதன் பெயர் கண்ணாளன் ஆமாம் அது ஏன் பார்க்க வரவில்லை தெரியுமா குணாலனை பார்க்க வராதது மட்டுமல்ல அது மரத்தினை விட்டு இறங்கியே பல காலம் ஆகின்றது சில மாதங்களுக்கு முன்னர் நண்பர்களுக்குள் ஒரு விளையாட்டு போட்டி நடைபெற்றது மரத்திற்கு மரம் தாவும் விளையாட்டுதான் குறிப்பிட்ட மரத்திலிருந்து வெகு தூரமாக இருந்த மரத்திற்கு தாவ வேண்டும் அப்படி தாவும்போது போது கண்ணாளன் ஒரு விபத்தை சந்தித்தது தாவும்போது போது கீழே விழுந்து விட்டது விழுந்த இடத்தில் முறிந்த மரம் ஒன்று இருந்தது அந்த கூரிய கிளை கண்ணாளனின் முகத்தை பதம் பார்த்து விட்டது ஒரு கண் பெயர்ந்து விட்டது முகமே கொஞ்சம் சிதைந்து விட்டது அன்றைய இரவு மரத்தில் ஏறியதுதான் அதன் பின்னர் கீழே வரவே இல்லை கண்ணாளனின் நண்பர்கள் அவ்வப்போது சில பழங்களை கொடுப்பார்கள் நண்பர்கள் வெகு தூரம் சென்று இரவு திரும்பவில்லை என்றால் அன்றைய தினம் சாப்பாடு இல்லை பசியுடனே இருக்கும் இறங்கவே இறங்காது அதனால் தான் குணாலனையும் பார்க்க வரவில்லை சில குரங்குகள் வந்து அது செம்மையா ஏதோ மாட்டியிருக்கு தெரியுமா என்றார்கள் அது யார் என்னை இன்னும் பார்க்கவில்லை என்று குணாலன் ஒரு நாள் கடும் கோபத்தில் அந்த மரத்தினை நோக்கி நடந்தது சந்தையில் அதனை பார்த்தவர்கள் வழியில் பார்த்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஏதோ சம்பவம் நடக்கப் போகுது என்று அதன் பின்னாலேயே சென்றார்கள் கோபத்தில் குணாலன் வருவதை பார்த்த குரங்கு நண்பர்கள் கையில் இருந்த வாழைத்தாரினை அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு நின்று விட்டார்கள் கண்ணால் நிறுந்த மரத்தினை அடைந்தது குணாலன் மரத்தினை எல்லாரும் சூழ்ந்து கொண்டனர் குணாலன் தன்னுடைய பெரும் உடலை வைத்து மரத்தின் மேலே ஏறியது ஆமாம் ஆமாம் கண்ணாடியை கலற்றவே இல்லை நீ பார்க்க வரலன்னா என்ன நானே காட்டுறேன்னு போகுது போல என்று பேச்சுக்கள் எழுந்தன மேலே ஏறிய பின்னர் என்ன சத்தமும் வரவில்லை பேச்சுக்குரலும் கேட்கவில்லை கால் மணி நேரம் கழித்து லேசான சலசலப்பு யாரோ இறங்குவது போல் இருந்தது குணாளன் சிரமப்பட்டு தொப்பென கீழே குதித்தது அது குதித்த மறுநிமிடம் மற்றொரு தொப் ஆமாம் கண்ணாளனே தான் மீண்டும் கண்ணாளனை கீழே பார்த்ததில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி இப்போது கண்ணாளன் முகத்தில் அந்த கூலிங் கிளாஸ் இருந்தது எல்லோரும் வாவ் என்று பார்த்தார்கள் கை தட்டினார்கள் கீழே இருந்த குணாளனுக்கு கை கொடுத்து தூக்கியது கண்ணாளன் தன் இடுப்பில் மாட்டியிருந்த தேன் பாட்டிலை எடுத்து ஒரு சொட்டு குடித்துவிட்டு கண்ணாளனின் கைகளில் கொஞ்சம் மூற்றியது கண்ணாளனுக்கு எல்லோரையும் பார்த்ததே உற்சாகமாக இருந்தது அப்போது குணாளன் சொன்னது நண்பா நாம் எப்படி இருக்கோமோ அதான் அழகு விபத்து நடந்துச்சா ஆமாம் என்ன மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நாம் ஏன் நம்ம வாழ்க்கையை சுருக்கிக்கணும் என்றதும் தன் முகத்தில் மாட்டியிருந்த கண்ணாடியை சுழற்றிவிட்டு கண்ணீருடன் குணாலனை அணைத்து கொண்டது அன்றிலிருந்து காட்டில் எல்லோரும் கூலிங் கிளாஸினை அணிய துவங்கினார்கள் கூலிங் கிளாஸ் காட்டிற்கே சொந்தமானது குணாலனின் நெருங்கிய நண்பனானது கண்ணாளன் ஆனாலும் இன்றும் காட்டில் குணாலனை கூலிங் கிளாஸ் குணாளன் என்றே அழைக்கின்றார்கள்